இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவின்ஸ் கிச்சன்ல இருந்து நம்ம வந்து ஃபுட் வாங்கியிருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ புரோட்டோன் கேன்சர் சென்டருக்கு அப்படியே அந்த ஆப்போசிட்ல இருக்கு. லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா தரமணியில இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் இவங்கள்ட்ட நான் ஏன் ஸ்பெஷலா வந்து இவங்கள்ட்ட ஃபுட் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இவங்கள்ட்ட மெயின் ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா தம் பிரியாணி வந்து இவங்கள்ட்ட ஹைலைட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வெஜ் மீல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஸ்பெஷலைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ரைட் ரைஸ் அண்ட் என்ன சொல்கிறது ட்ராகன் சிக்கன், தென் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சில்லி சிக்கன், கார்லிக் ப்ரான்ஸ் இருக்குது. நான் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் காட்டுறேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. லைக் இது வந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஃபுல்லாக கறியெலாம் பீஸ்லாம் போட்டு அப்படியே வந்து பிரமாதமாக இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிக்கன் 65 இருக்குது. ஸோ மோர் தென் 8 பீசஸ்க்கு மேலே சிக்கன் 65, மேலே ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா க்ரன்ச்சி 65. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சில்லி சிக்கன் இருக்குது. நல்லா சிக்கன் எல்லாம் பொறிச்சு நல்லா சாத்தே பண்ணி போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் ப்ரான்ஸ் எரா, கார்லிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எரா வந்து நல்லா பொறிச்சு அதில் வந்து கார்லிக் ஹர்ப்ஸ்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எறாலாம் பாருங்கள், எல்லாம் பட்டா பட்டா சைஸ் எறா தான். ஸோ பீஸை நான் அப்படியே காட்டுறேன் இது பாருங்கள், நல்லா பட்டா பட்டா சைஸ் எறா தான். நல்லா கிங் ப்ரான் அப்படியே கார்லிக்கோட ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ளேவர் மூக்கில் தூக்குது ஃப்ளேவரு. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் ட்ராகன் சிக்கன் இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது மிளகாலாம் கிள்ளி போட்டு கேப்சிகம்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு சிக்கன்லாம் பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பீஸாக வந்து அந்த கார்லிக்ஸ் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸாக இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து நம்ம சைட் ஸ்டார்டர்ஸ் அண்ட் மெயின் கோர்ஸ் இருக்குது. முட்டை குச்சி முட்டை கோழி பணியாரம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எறா முட்டை பணியாரம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு விதவிதமான வந்து குச்சியில் வந்து முட்டை பணியாரம் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, லைக் ஈவினிங் ஸ்நாக்ஸு. தென் நம்மளோட மெயின் கோர்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்கன் 65. வா பீஸ்லாம் பாருங்கள், சில இடத்துலலாம் மாவாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து கறி தான் போட்டிருக்காங்க, கோட்டிங் மாவு கம்மியாக தான் இருக்கு. ட்ரை பண்ணுவோம், நல்லா ஊற விட்டுருக்காங்க சிக்கனை, நல்லா மசாலா நல்லா பர்ஃபெக்டாக ஒரு 4 to 5 hours ஊற வச்சுருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியான சிக்கன் 65, மாவே இல்லை சாப்பிடும்போது. அண்ட் 100% வந்து கம்ப்ளீட் சிக்கன் தான் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம ஜூஸியாக இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் சில்லி சிக்கன் இருக்கு, இந்தா சில்லி சிக்கன் என்ன ஓவராக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு போட்டிருக்காங்க அண்ட் வெங்காயம் போட்டு அண்ட் மைல்டு காரம் தான், ஓவர் ஸ்பைசின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான சில்லி சிக்கன் தான், கார்லிக் ப்ரான் நல்லா பெரிய பீஸ் போட்டிருக்காங்க, ப்ரானு நல்லா பொறிச்சு அந்த கார்லிக்கில் சாத்தே பண்ணியிருக்காங்க. இந்த கார்லிக்கோட ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் நல்லா வந்து மூக்கில் இறங்குது. ட்ரை பண்ணுவோம் கார்லிக் ப்ரான். எறா வந்து பார்த்தீங்கன்னா கிங் ப்ரான் போட்டிருக்காங்க, நல்லா மசாலாவில் மேரினேட் பண்ணியிருக்காங்க. எறாவோட கவுச்சி வேறு அடிக்கல. ஸோ செம்ம எறா ஃப்ளஷ்னாக க்ளீன் பண்ணி செம்ம ஜூஸியாக இருக்குது. அப்படி தொண்டையில் அந்த எறா போகும்போது அப்படியே வந்து பிளாஸ்ட் ஆகுது, வெடிக்குது. அண்ட் கார்லிக் அந்த ஹர்ப்ஸ் இந்த ஆனியனோட ஃப்ளேவர்லாம் பர்ஃபெக்டாக டாமினேட் ஆகிருங்க. இந்த கார்லிக் எல்லாமே அப்படியே ஹைலைட்டாக இருக்குது. இன்னும் உள்ளே வந்து கார்லிக் வந்து சாத்தியம் பண்ணியிருக்காங்க, காரம் மைல்டாக இருக்குது. அண்ட் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ஹைலைட்டாக இருக்குது. வேறால் இந்த கடையோட ஸ்பெஷல் ட்ராகன் சிக்கன் இருக்குது, இந்த பாருங்கள் சிக்கனை காட்டுறேன். ஃபுல்லாக அந்த கார்லிக்ஸு முந்திரி கேரமலைஸ் ஆனியன்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக ரிச் முந்திரி போட்டு கொடை மிளகாலாம் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம், ஈக்குவலாக இருக்குது. அண்ட் சிக்கன் நல்லா க்ரன்ச்சியாக பொரிச்சிருக்காங்க,
அண்ட் அதில் வந்து சிவப்பு மிளகா நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க அண்ட் பூண்டு நல்லா சாதி பண்ணியிருக்காங்க அண்ட் மெயின் ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அந்த ஸ்வீட் சாஸு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது காரம் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகி ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸாக இருக்குது ட்ராகன் சிக்கன் தலைவர் ஃப்ரைட் ரைஸ் இருக்கார் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இதோட எது வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா வா பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தாங்க கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய இடத்துல கோஸ் அதிகமாக இருக்கும் கறி கம்மியாக இருக்கும் இது வந்து சிக்கன் நிறையா போட்டிருக்காங்க கோஸ் கம்மியாக இருக்குது அண்ட் முட்டை யூஸ்வல் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரைட் ரைஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ரீமியமான ஃப்ரைட் ரைஸுங்க ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ்மதி ரைஸில் பண்ண ப்ரீமியமான ஃப்ரைட் ரைஸு காரம் வந்து அவ்வளோ சேர்க்கலை ஒரு மைல்டான காரம் தான் எனக்கு வந்து முட்டை 65 சிக்கன் பீசஸ்ஸு நிறையா போட்டிருக்காங்க சாப்பிடும்போது வந்து என்ன சொல்கிறது ஆயில் ஓவராக இல்லை ரைஸ்லாம் பெரிய பெரிய லாங் கிரைன் ரைஸ் போட்டிருக்காங்க ஒரு டீசெண்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸோ சில்லி சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படியே ஒரு பெருட்டு பெருட்டிட்டு அடிப்போம் பிக் பைட் அந்த சில்லி சிக்கனுக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குது எறாக்கு எறா ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க எறா ஃப்ரைட் ரைஸ்க்கு எறா தான் காம்பினேஷன் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எறாக்கு எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படியே எறாவோட ஒரு பெருட்டு பெருட்டிட்டு ஆஹா எறாக்கும் இதுக்கும் வச்சு சாப்பிடும் போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாஸுக்கும் இதுக்கும் மேட்ரு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது ட்ராகன் சிக்கன் இருக்குது அதை கொஞ்சம் போடுறோம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒவ்வொரு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் இது ட்ராகன் சிக்கன் வித் ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் சிக்கன் எப்போவுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்பைசி டேஸ்ட் இஸ் ஸோ வெரி நைஸ் இந்த கடையோட ஃபுட்டு நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்டைலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க என் பேக்கிங்கும் சரி அந்த குவாண்டிட்டியும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ரீசனபிள் ரேட்டில் வந்து இவங்க தி வின்ஸ் கிச்சன் வந்து ஃபுட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தென் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏ ஃபுட்டு எப்பட்றா இருக்கும் க்ளீனாக இருக்குமா ஹைஜீனிக்காக இருக்குமா சேஃப்டியாக இருக்குமா பல பேருக்கு பல சஜஷன் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து வரவங்க ஆர்டர் வாங்க பிக்கப் பண்ண வரவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த சானிடைசர் கொடுத்து தான் அவங்க வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அண்ட் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ஃபுட்டு பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அண்டு என்ன சொல்கிறது பயப்பட தேவையில்லை அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருங்குடி அந்த சரௌண்டிங் லொக்கேஷனில் இருக்கிறவங்க 5 to 10 kilometers ரேடியஸில் இருக்கிறவங்க ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபுட்டு நீங்கள் இந்த ஃபுட்டு நான் சாப்பிட்ட மாதிரி எப்படி என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னு ஃபீட்பேக்கில் கொடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதோட அடுத்த கண்டென்ட் வீடியோ சந்திக்கலாம் பை 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 பை